விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை ஊக்கப்படுத்துவோம். அக்ரி ஸ்பீச் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னங்கன்று பசுமையாக இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தென்னங்கன்று நம்ம எப்படி, அதாவது எல்லா இடத்துக்கும் கிடைக்கக்கூடிய விகிதத்தில் நம்ம பசுமையாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துடுங்க. இந்த வீடியோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தென்னங்கன்று எப்போவுமே பசுமையாக இருக்கிறதுக்கு, அதாவது இயற்கை முறையில் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம புதுசாக என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வர பாருங்கள். ஒரு தெளிவான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் தோப்பு வீடு எல்லா இடமும் தென்னங்கன்று இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல வித்தியாசம் கிடைக்கும். சரியா, நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணக்கூடிய மரம் இந்த மரம் தான், 1.5 வருஷம் மரம் தான். நம்ம இன்றைக்கி இந்த 1.5 வருஷமான இந்த தென்னங்கன்றுக்கு தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெள்ளெல்லாம் பிடிச்சிருக்கலாம், அதாவது இந்த மாவு பூச்சி விழுந்திருக்கு பார்த்தீங்களா. இதை எப்படி நம்ம இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல வித்தியாசம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த குப்பை லைட்டை முறிச்சு விடலாம், ஏன்னா நமக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கருப்பு பூசணம் மாரி இதையும் பிடிச்சிட்டு, இது நமக்கு ஒளிச்சேர்க்கைக்கு தடைப்படுத்தக்கூடியது. ஏன்னா நமக்கு கருப்பு பூசணமாக இருக்கும்ச்சுனா நமக்கு ஒளிச்சேர்க்கை சரியான முறையில் நடைபெறாது. இந்த மட்டையை நம்ம வெட்டிடலாம். இப்போ இதை நம்ம வெட்டி தூரம் எடுத்தாச்சு. பொதுவாக நமக்கு வெட்டும்ச்சுனா இதில் ஒரு டேமேஜ் ஒன்றுமே படக்கூடாது. நீட்டாக கரெக்டாக ஒரு நல்ல அருவாயை வச்சு ஷார்ப்பாக நீங்கள் வெட்டிடணும். இப்போ நமக்கு அருவா ஒன்றுமே இல்லை, அதனால் நம்ம சும்மா மண் வெட்டி வச்சு நம்ம வெட்டியாச்சு. இப்போ இந்த இதையும் வெட்டிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மூடை சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, வெட்டிடலாம். இப்போ நமக்கு இதான் ஃபுல்லாக கரும்பூசணம் ஆகிட்டு நமக்கு ஒளிச்சிருக்கு சுத்தமாக நடைபெறாது. அதனால் நமக்கு இந்த மட்டையும் வேஸ்ட்டு தான், நம்ம இதையும் நம்ம வெட்டிடலாம். ஓகே, நம்ம இவ்வளோ வெட்டினா போதும், ரொம்ப வெட்டண்டாம், ரொம்ப வெட்டவும் கூடாது. அதனால் இவ்வளோ போதும், ரொம்ப தாக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த இலை இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால தான் நம்ம துப்புரவாக அதை எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் இருக்கட்டு, நம்ம இதை மருந்தடிச்சு இதை வாச்சிடலாம். அதனால் இந்த மாவு பூச்சிலாம் எல்லாமே இருக்கட்டு, பிரச்சனை இல்லை, நம்ம இதை கட்டுப்படுத்திக்கிடலாம். அதே மாதிரி இந்த பப்பம் இருக்கட்டு, எல்லாமே இருக்கட்டு. நம்ம ஃபஸ்ட்டு மூட்டை நீட்டாக சுத்தம் பண்ணணும், அதாவது இந்த மூட்டில் புல் எல்லாமே நீட்டாக பிடுங்கிட்டு மண்வெட்டி போட்டுறக்கூடாது. இந்த சைடு மூட்டை நீட்டாக புல் எல்லாமே நம்ம நீட்டாக பிடுங்கிக்கிட்டு சுத்தம் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக பாருங்கள், நான் எப்படி சுத்தம் பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, thank you.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்லு எல்லாமே நீட்டாக சுத்தம் பண்ணி ஒரு ஃபுல்லாக பரண்டியாச்சு. அப்படி தானே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடமும் நம்ம புல்லு மட்டும்தான் நீக்கியிருக்கோம். மூட்டை நம்ம எந்த வித டேமேஜ் எதுவுமே படுத்தலை. மூட்டுக்கிட்ட உள்ளதை கையை வச்சு புல் பிடிங்கியாச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ கொலைகள்லாம் இருந்துச்சு அப்படி தானே. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே நீட்டை நம்ம வெட்டியாச்சு. எம்மை நம்ம சுற்றி வட்டை பார்த்தியாக எடுத்து உரம் போட போகிறோம். உரம் வித்தியாசமான உரம் தான், அதனால் ஃபுல்லாக பாருங்கள். தென்னை மட்டையில் கருப்பு படலை மாரி படிஞ்சிருக்கிறது, வேறு இந்த மாவு பூச்சி எல்லாத்துக்குமே நம்ம கம்ப்ளீட்டாக வீடியோ போட்டாச்சு. ஒரு தென்னை மரம் பசுமையாக வர்றதுக்கு என்னென்னலாம் முக்கியமோ எல்லா பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். அதாவது பெரிய தண்ணியாக இருக்கட்டும், சின்ன தண்ணியாக இருக்கட்டும், ஓரளவு எல்லா வீடியோமே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் தென்னை மரத்தை பற்றி. ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுடுங்க சரியா. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படி தானே ஃபுல்லாக குலையிலும் இந்த கிழங்கு போட்டு அடைச்சி இந்த சுர கொடிலாம் எல்லாமே போட்டு சுற்றி அப்படியே ஒரு மாதிரி இருந்து நமக்கு ஒரு பார்த்திங்கன்னா நமக்கு கலங்கில் மாவு பூச்சி உளுந்துருந்து, அதனால் தென்னை மரத்துலேயும் நமக்கு அவ்வளோ மாவு பூச்சியாக உளுந்துட்டு, கலங்கில் இருந்த மாதிரி தென்னை மரத்துலேயும் அவ்வளோ உளுந்துட்டு. இந்த மாவு பூச்சி மொத்தம் ஏகப்பட்ட தாவரங்களை பாதிச்சிருக்கு. மொத்தம் 144 வகையான தாவரங்களை பாதிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லா இடமும் சுற்றி வட்டை பாத்தியாக தோண்டிடலாம். பார்த்துடுங்க சரியா, எப்படி தோண்ட அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துடுங்க. இப்போ நம்ம மூட்டை சுற்றி நீட்டாக தோண்டியாச்சு. அதாவது நம்ம மூட்டை சுற்றி கரெக்டாக ஒரு அடி டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு 2 டிஸ்டன்ஸில் நம்ம தோட்டும் போது தான் நமக்கு குருத்து வேர்கள் காணப்படும். குருத்து வேர்கள் தான் நம்ம சின்ன மரத்துக்கு எது வைக்கிறோமோ, அதாவது உரங்கள், ஊட்டச்சத்து உரங்கள், தண்ணி எது விட்டாலுமே இந்த குருத்து வேர்கள் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. அப்படி தானே, அதே மாதிரி தான் நம்ம இந்த வீடியோலையும் கரெக்டாக குருத்து வேர்கள் காணப்படக்கூடிய இடத்துல வச்சுருக்கோம். பெரிய மரத்துக்கு 5 தள்ளி வைப்போம். சின்ன மரத்தினால நம்ம இங்கே பக்கத்தில் இதில் தான் வச்சுருக்கோம். அதாவது ஒரு 1-2 ஆழம் தோண்டிடுங்க சரியா. இப்போ நம்ம ஃபுல்லாக உரம் வச்சிடலாம் இதில். இது எந்த உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனம்பழம் எல்லாமே நமக்கு கீழே உள்ளக்கூடிய இந்த மக்கின உரம். அதாவது நான் இந்த பனமரத்தில் உள்ளக்கூடிய ஒவ்வொரு பனம்பழத்தையும் நம்ம பறக்கிறது ஒன்றுமே கிடையாது. அதிலே தான் அது கடந்து ஒரு 2-3 எத்தனை வருஷம்னாலும் கீழே தான் உளுந்து மக்கும். அந்த மக்குன இந்த சாம்பல் மாரி உள்ளது, அதாவது மக்கி நல்லா உறைஞ்சி குப்பை மாரி இருக்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த தென்னை மரத்துக்கு போடுறோம். இந்த இதை போடுறதுனால நமக்கு
தென்னை மரம் நல்லா வளர்ச்சி கொடுக்கும். அதனால தான் நம்ம இதை போடுறோம். இது மட்டும் போடுறது இல்லை, இதையும் போட்டு வேறு அதுக்கப்புறம் குப்பை போடுறோம். இந்த தென்னை மட்டை, தென்னை ஓலை, தேங்காய் நட்டு எல்லாம் போட்டு எரித்து அந்த குப்பையும் நம்ம அதுக்கு மேலே போடுவோம். அப்படி போட்டு நம்ம தண்ணி உடம்புச்சுன்னா நமக்கு ஒரு நல்லா சத்துக்கள் எல்லாமே இந்த சின்ன தென்னை மரத்துக்கு போய் சேர்றதுனால நமக்கு சீக்கிரம் வளர்ச்சி கொடுக்கும். சரியா, இப்போ நம்ம இந்த மட்டைப்பாத்தியில் ஃபுல்லாக நம்ம இந்த உரத்தை போட்டுடலாம். லைட்டாக விரித்த போதும், அதுக்கு பிறகு நம்ம குப்பை போட்டுடுவோம். நம்ம உரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடம் படம் மாதிரி நம்ம விரிச்சு வச்சு அப்படின்னா நம்ம அடுத்ததான் குப்பை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இது கூட நல்லா மக்கின சாம்பிளையும் இதில் ஃபுல்லாக தட்ட போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம இந்த ரெண்டையுமே தட்டி வச்சு இப்போ மண்ணு போட்டு நம்ம மூடி விடலாம். இதை மூடிட்டு நான் நீங்கள் குளிராக ஃபுல்லாக தண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக மூடியாச்சு. இப்போ நம்ம மொத்தம் இந்த பனம்பழத்தில் உள்ளது அந்த பனம்பழம் எல்லாமே மக்கின அந்த குப்பையை நம்ம எல்லா இடமும் போட்டிருக்கோம். வேறு ரெண்டாவது இந்த தென்னை மட்டை, தென்னை ஓலை, தேங்காய் நட்டி மூணும் போட்டு எரிச்சு நல்லா மக்கின சாம்பிளையும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி தானே மொத்தம் ரெண்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் தொழு உரங்கள் கிடச்சின்னா தொழு உரங்கள் பயன்படுத்திடலாம். உப்பு வேண்டாம் அப்படின்னா தொழு உரங்கள் பயன்படுத்திடுங்க. மண்புழு உரம் கிடச்சா மண்புழு உரம் பயன்படுத்திடுங்க, ரொம்ப நல்லது. நம்ம ஃபுல்லாக போட்டு மூடியாச்சு. நம்ம ஃபுல்லாக தண்ணி தான் விடணும். ஃபுல்லாக தண்ணி விடுறது எப்படி லிமிட்டாக எப்படி விடணும் அப்படின்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் சொல்கிறது ஒன்று ரெண்டு அப்படி சொல்லாமச்சில உங்களுக்கு புரியாது. சரிங்களா, இப்போ நம்ம மூடியாச்சு. இதில் நமக்கு என்ன ஒரு மாதம் ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்லா வளர்ச்சி கொடுக்கும். தென்னங்கன்று ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம மறுபடியும் நம்ம குப்பைகள், இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அடங்கிய பொருட்கள், செயற்கை உரங்கள்னால் செயற்கை உரங்களும் பயன்படுத்திடணும்னா பயன்படுத்திவிடுங்க. இயற்கையிலையுமே நமக்கு எல்லா சத்துக்களுமே கிடைக்கிறது. நம்ம இயற்கையிலுமே நம்ம பயன்படுத்திவிடலாம். இல்லை பொதுவாக நமக்கு சின்ன மரத்தில் நம்ம அதிகமாக கவனிக்கணும் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதுமாரி சின்ன மரத்தில் நீங்கள் அதிகமாக தென்னங்கன்றுகளெல்லாம் கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும் சொல்ல கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா, ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோடு ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம தென்னை மரம் பசுமையாக இருக்கிறதுக்கு நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ.